வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தை பற்றிய இந்த பாடல் நமக்கு ஏழாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க கலங்கரை விளக்கம் இது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலில் செல்லும் கப்பல்களுக்கு இரவு நேரங்களில் துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த கலங்கரை விளக்கம் இதை பற்றி ஒரு சங்க பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாடல் வரிகள் பார்க்கலாம் வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றறிஞ்செண்ணி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இதை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சங்ககால புலவர் இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம் வானமூன்றிய மதலை போல மதலை அப்படின்னா தூண் கலங்கரை விளக்கம் எப்படி காட்சி அளிக்குதுன்னா வானம் விழாம தாங்கி நிற்கிற ஒரு தூண் மாதிரி காட்சியளிக்குதான் வானம் மூன்றிய மதலை போல அடுத்தது செகண்ட் லைன் பாருங்கள் ஏணி சாத்திய ஏற்றறிஞ்ச ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது இந்த கலங்கரை விளக்கம் மூணாவது லைன் பாருங்கள் விண்புற நிவந்த வேயா மாடத்து வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாம சாந்து கொண்டு பூசியிருக்காங்க அந்த வின் அதோடைய மாடத்தை அந்த கலங்கரை கலங்கரை விளக்கோட விளக்கத்தோடைய மாடம் வந்து சாந்து கொண்டு பூசப்பட்டிருக்கிறது இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை நெகிழி அப்படின்றது தீச்சுடர் இரவு நேரங்களில் அந்த மாடத்துல ஏற்றப்பட்டிருக்க விளக்கு துறைமுகம் அறியாமல் கலங்கிற மல மரக்கலன்களுக்கு தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது இந்த கலங்கரை விளக்கம் கரையும் அப்படின்னா அழைக்கும் கலங்கரை கலம்னால் கப்பல் கரைனா அழைக்கும் கலங்கரை கப்பலை கரையை நோக்கி அழைக்கிறது இப்போது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பாருங்க மதலை மதலைனா தூண் நெகிழி அப்படின்றது தீச்சுடர் அழுவம்னா கடல் ரொம்ப ஒரு முக்கியமானது அழுவம் அப்படின்னா கடல் சென்னி அப்படின்னா உச்சி உறவு நீர் அப்படின்றது பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் வேயா மாடம் வேயா மாடம் அப்படின்றது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் திண்மையான சார்ந்து கொண்டு பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம் இப்போ இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் வானம் ஒன்றிய மதலை போல் கொடுத்துட்டு இதில் மதலை என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்பாங்க மதலை அப்படின்னா தூண் அடுத்து உறவு நீர் அழுவத்து உறவு நீர் இங்கு அழுவம் என்பதன் பொருள் இது அழுவம்னா கடல் கரையும் என்பதன் பொருள் யாது கரையும் அப்படின்னா அழைக்கும் இப்போ நூல்வெளி நம்ம பார்க்கலாம் கடியலூர் கண்ணனார் இவர் வந்து சங்ககால புலவர்களில் ஒருத்தர் இந்த கடியலூர் கண்ணனார் அவர்கள் கடியலூர் அப்படின்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் இருக்கிற பெரும்பான் பட்டினப்பாலை இந்த நூல்களை ஏற்றியிருக்கார் நமக்கு தெரியும் பத்து பாட்டு நூல்கள் எது எது திருமுருகாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகம் இதில் பட்டினப்பாலை பெரு பெரும்பான் இந்த ரெண்டு நூல்களையும் ஏற்றியது யாரு கடியலூர் உருத்திரன் கண்ணனார் நமக்கு இந்த பாடப்பகுதியில் வந்திருக்க பாடல் வந்து பெரும்பான்ற்றுப்படையிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த பெரும்பான்நாற்று படையுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையன் தான் பெரும்பான்நாற்றுப் படையுடைய தலைவன் அதோடைய அடிகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பான்நாற்றுப்படையில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற அடிகள் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் அடுத்தது ஆற்றுப்படை இலக்கியம் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெறுக அப்படின்னு மற்ற புலவர்களுக்கும் வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம் வள்ளல் ஒருத்தர்கிட்ட வந்து பாடி புலவர் பாணர் போன்றவர் வந்து பரிசு பெற்று பெற்றிருப்பாங்க அவங்க மற்ற புலவர்களுக்கும் வ வழிகாட்டுவாங்க இந்த புலவர்கிட்ட போய் பாடுங்க அப்படின்னு மற்ற புலவர்களையும் ஆற்றுப்படுத்துவது தான் ஆற்றுப்படை இலக்கியம் அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் எது எது அப்படின்றத பார்த்துக்கோங்க திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு மட் பட்டினப்பாலை மல்லி விடுகடா இதில் பட்டினப்பாலை பெரும்பான்ற்றுப்படை இது ரெண்டு இதோட ஆசிரியர் யார் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை இது ரெண்டையும் எழுதினது கடியலூர் கண்ணனார் அவர்கள் இப்போது இதோடைய புக் பேக் பார்க்கலாம் வேயா மாடம் எனப்படுவது வேயா மாடம் அப்படின்றது சாந்தினால் பூசப்படுவது அடுத்தது உறவு நீர் அழுவம் அழுவம் அப்படின்னா என்ன கடல் அடுத்தது கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலன்கள் தூண் என்னும் சொல் தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த பாடல் அதோடைய இம்பார்ட்டண்டான மீனிங்ஸ் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மதலைனா என்ன அழுவம்னா என்ன இதெல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்தது இது வந்து இந்த பெருமநாற்றுப் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்க்கணும் பத்து பாட்டு நூல்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பெருமாள் ஆற்றுப்படையோடைய ஆசிரியர் யார் பட்டினப்பான்வையோடைய ஆசிரியர் யார் ஆற்றுப்படை இலக்கியம்னா என்ன அது அதுக்கப்புறம் புக் பேக் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ